அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆன்மீக யுகம் சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வீட்டிலே எப்படி காமதேனு பூஜை முறையும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம். காமதேனு படம் இருந்தால் அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது காமதேனு சிலை கடைகளில் கிடைக்கும், வெள்ளி அல்லது பித்தளை. அந்த சிலையை தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு அபிஷேகம் பண்ணிருங்க. சிறிது பால் ஊற்றி அபிஷேகம் செஞ்சுருங்க. அடுத்து பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செஞ்சுருங்க. ஒரு பலகை அல்லது தாம்பாளத்தில் இந்த காமதேனுவை வந்து வச்சுட்டு நீங்கள் சிறிய பட்டிலான துணி சாட்டிடுங்க. மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வச்சுருங்க. நெய் விளக்கு ரெண்டு ஏற்றிருங்க. பிரசாதம் வாழைப்பழம் வெல்லம் கலந்த பிரசாதம் வைக்கலாம், அல்லது கல்கண்டு வைக்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் மஞ்சத்தில் போட்டு வச்சுருங்க. காமதேனு படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்தில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி தொடச்சிருங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுருங்க. காமதேனு மந்திரம் தெரிந்தால் 21 முறை சொல்லுங்கள். அப்படி மந்திரம் எதுவும் உங்களுக்கு தெரியலைன்னா ஓம் ஸ்ரீ மகா காமதேனுவே நமஹ என்று 21 முறை பூவால் அர்ச்சனை செய்து ஆராத்தி காட்டிடுங்க. இந்த பூஜை வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அல்லது ராகு காலத்திற்குள் செய்யலாம். இந்த பூஜை வந்து வீட்டில் செய்யும்போது நம் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும், வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். காமதேனுவை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களின் அருள் கடாட்சியம் கிடைக்கும். இந்த பூஜை அனைவரும் செய்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.